கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறதுனால சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரம் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். உங்களுடைய எல்லா விதமான உறவுகளாலும் நற்பலன்கள் உண்டு. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை டெவலப் பண்ணுவீங்க, அதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். உங்களுடைய நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறனால பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். எக்ஸ்போர்ட் அல்லது இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்கும். பாஸ்போர்ட் விசா ஏதோ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் அது வர்றதில் சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் எது எப்படி இருந்தாலும் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஓரளவுக்கு நற்பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வழக்கம் போல் கடகராசிக்கு அஷ்டம சனி இருந்தால் கூட ராகு உங்களுக்கு ஒன்பதில் இருக்கிறதுனால ஹையர் ஸ்டடி ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியுடைய வழிபாடு, குறிப்பாக தன்வந்திரி பகவானை தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள் அமையும்.